என்ன சோசியரே, சோசியம் பாக்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர்தான் லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரிய பாரு. ஆர்டினரி அந்த பணத்தை எடுத்து பெட்டில போடு. என்ன அருமையான ரேகர் இந்த ரேகருக்கு! இதுதான் ஆயுள் ரேகர். உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா? பூமத்தி ரேக. அதுதான் தன ரேக. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றேன், நியாயமா? உன் பேர ஓடும்பா. ஏயா, இந்த ரேக காரமரதான லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேக சொல்லுத. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி, 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப செடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தமலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நேர்த்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு பாக்குறேன். இந்த ரேக என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா இந்த தேங்காய் பொறுக்கத விட மாட்டியா? என்ன பண்றது, 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டன் காலத்திலே நடந்துட்டு இருக்குதா? எங்க பாட்டன் தேங்காய் பொறுக்கியே ஒரு செக்கு வச்சான், எங்க அப்பா இதுலயே ஒரு பருக்கு கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி கொடு. நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராமஜெயம் எழுதுறது உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தான் உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது? என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்களா விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும், பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்றுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான், எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு, அது எங்க இருந்து வந்தா மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முரடனை அடி அடினு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்தை முத்தம் கொடுத்தான். அப்பவும் குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு. நான் சொல்றத கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்றேன் நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல முரட மேல கைய வச்சுட்டான். நீங்க தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு, அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லமா, ஆபீசர் வேற சொன்னானா? அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீசர். ஐயோ, சரியான வெட்டு வேட்டுப்பா. வெட்டு வேட்டா? சும்மா வலுவலாட்டுங்க அப்பா. நீங்க நான் போயிருங்க, நான் குடுக்கறேன் பாருடா. இப்ப ஒரு அதிர்வை அம்மா.
என்ன இது? நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர், லவ் லெட்டர். ஏன் என்கிட்ட நீட்ட? உங்ககிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன்? நான் ரொம்ப நீட் போலாம். காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான், இதுல என்ன தப்பு? இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். போய் சேர்றதானே? இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உன்னையே பிராண்டுவேன். என்ன இது? என்னையா பிராண்டு வேண்டாம், சொரி நாயா இருப்பானா? உனக்கு என்னாச்சு? உன் இதயமே ஜெயில், உனக்கு பிடிச்ச படம் இலக்கே போகும் ரயில், ஐயா பத்தாம் கிளாஸ் ரயில், வெளியில் அடிக்கிற ஜெயில், ஓ மூளைக்கு போடுற ஜெயில். ரமாதேவி, நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்திலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து போயிருவேன். விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போம். அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன். எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன். வளராம போய் வேலையை கவனிப்போம். தேங்காய் உடச்ச வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற ஒரா தேங்காய் பொறிச்சி என் விஷயத்த தலையிட்ட, உன்னை கடிச்சு குதறிடுவேன். கார்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன். கடிச்சு குதறவியா? நீங்களே நியாயம் சொல்லுங்க. தீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கா இவனுக்கு? என்ன சார் காதல்? நீ மட்டும் ரொம்ப அழகா நினைஞ்சு வச்சு. சப்பாத்தி மாதிரியா? சப்பாத்தி தின்னா சக்தி வரும், ஊத்தப்ப தின்னா வாயுதா வரும். கமன ராணி சார், இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் கூட தான் வாங்கியிருக்கேன். சுமர் ராணி மேடம், இவரை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இவரை கட்டிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க. நான் ரவுடிங் வந்தா உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால முடியாட்டாலும் நாலு பேரை வச்சா உதவ பண்ணா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏய், வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடம் படுத்துவீங்க? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நம சிவாயா சக்தி தலையா. தாயே, வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேய பரவாயில்ல, நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார்? சாமியாரா? என்ன, உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நம சிவாயா சக்தி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது. எந்த ஆண் பாவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்ன? நீ ஒரு பொண்ண காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பா அவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணு வராது, அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்தீங்க, நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கிடப்பு. சுவாமி, நீ விதவே ஆயிடுவேன். சாமி, யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது? சாமி, இதுக்கு நீங்க தான் வழிவாங்க. கோண கும்புற கொய்யா, ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா. வழி வச்சிருக்கிறேன், இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு, நான் வந்து சாந்திய விளக்குறேன், அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. ஓம் இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா, ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. குட்டி கலையா? சுவாமி. குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். என்னப்பா, வீட்டுக்கு நேரமாச்சு சாமி? எனக்கும் தான், எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி. இந்த பர்ஸ் நைட் மட்டும் நல்லபடி நடச்சுனா பத்தே மாசத்துல, பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா, அவன் என்னை போலவே இருப்பான். அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கொப்புற கொய்யா. நேரமாச்சு, நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒன்னு கொடுக்க போறேன், என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷல்லா இமயமலையில இருந்து தயார் பண்ணி கொண்டாந்து இருக்கிற ஒரு மாதிரி மூலிகை என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்கி பரம்பரை? சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. அவரு பால்ல போட்டது மூலிகை இருக்குமா? இல்லவே இல்ல, பால்ல செம்பள ஊத்து. என்ன சாமி தேங்காய் உடக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரை, பரம்பரை. உன்னையில என் பக்த ஒருத்த வாசல்ல ஒரு தேங்காய் உடுத்த உன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன்.
அதற்கும் ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இத்தல கடி லால சுந்தரி? கோழ கொப்பரு கொய்யாவா? ஓ நம சிவாயாவா? சட்டித்தலையா விட்டீங்களே.